நடந்த மோடி அவர்கள் தலைமையில ஒரு ஆட்சி. மோடி அவர்கள் 5 வருஷமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார். ஆக அவர் இந்த நாட்டுக்கு எவ்வளவு கொடுமைகளை அக்கிரமங்களை செஞ்சிருக்கிறார். ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி நடத்தி காட்டிட்டு இருக்கிறார். அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்ல முடியும். அதில் முக்கியமா ரெண்டு மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா நிறைய இடத்துக்கு நான் போகணும், நிறைய பேர் அந்த ரயிலில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று என்னன்னு கேட்டா, 1000 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் செல்லாதுன்னு ஒரே நாளில், அது நடு இரவில் 12 மணிக்கு அறிவிச்சாரு. ஆக 1000 நல்ல நோட்டு, நல்ல நோட்டாக இருக்கக்கூடிய 1000 நோட்டுகளையும் 500 நோட்டுகளையும் செல்லாதுன்னு அறிவிச்சாரு. அது அறிவிச்ச காரணத்தினால மக்கள் எல்லாம் நடுத்ததுல இருந்தாங்க. ஆக அதை மாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக வங்கிகள் போய் கியூவரிசல் பண்ணி காத்துக்கிட்டு இருந்து, விடிய விடிய காத்துக்கிட்டு இருந்து இறந்து போனவங்கலாம் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆக அந்த 1000 நோட்டுக்குள்ள 500 நோட்டுக்குள்ள செல்லாதுன்னு ஏன் அறிவிச்சேன்னு அவருக்கு உலகம் சொன்னார். கருப்பு பணத்தை எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்காக நான் இதை அறிவிச்சேன். அதாவது கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கு நல்ல பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு திருடன் வந்தா அந்த திருடனை டைரக்டா போய் பிடிக்கணும். அந்த ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு நல்லவனை அத்தனை பேரும் பிடிச்சு வச்சுக்கிட்டு திருடனை பிடிக்கிறது மாதிரி ஒரு துக்ள ஆட்சியை மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு தலைக்கும் 15 லட்சம் ரூபா பேங்க்ல டெபாசிட் போட போறாரு. இங்க இருக்கிறவங்களை எல்லாம் கேட்கிறாங்க, யாருக்காவது ஒருத்தருக்காவது 15 லட்சம் ரூபா டெபாசிட் 5 வருஷத்துல யாருக்காவது போட்டிருக்கிறாங்களா? இல்ல இல்ல, யாருக்காவது பேங்க்ல வந்திருக்கா? 15 லட்சம் வரல, 15000 ரூபாய் வந்திருக்கா? 15 ரூபா ஒரு 15 காசு வரும், ஆனா வராது. அதுதான், அது மாதிரிதான். அதே மாதிரி ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டாங்க, வணிக பெருமக்களை வாட்டி விதைக்கிற வரி. ஆக அதனால தொழில் எப்படி எல்லாம் மோசமடைச்சு, பெரிய தொழிற்சாலையில இருந்து சிறிய தொழிற்சாலை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு, சிறு குறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வணிக பெருமக்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, ஒரு மோசமான விவசாயிகளுக்கு, இப்படி எல்லாருக்கும் ஒரு சோகத்தை ஒரு கொடுமையை இந்த ஜிஎஸ்டி வந்து உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த 5 வருஷத்தில் அவர் ஒரு முக்கியமான உறுதிமொழி கொடுத்தாரு. அது என்னன்னு கேட்டா, நான் ஆட்சிக்கு வந்தா 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன். யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கோம், 5 வருஷத்தில் 10 கோடி நாள். இங்க படிச்ச பட்டதாரிகளா இருக்கீங்களா? கொஞ்சம் இருந்தா கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். படிச்ச பட்டதாரிகள், ஆக உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை வந்திருக்கா? ஒருத்தருக்காவது வந்திருக்கா? வரும், ஆனா வராது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் அவரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிவதற்கு இந்த தேர்தலை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தணும். ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க பாருங்க. நாம அமைச்சிருக்கிறது கொள்கை அடிப்படையில். நாம காங்கிரஸோட சேர்ந்திருக்கிறோம், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்திருக்கிறோம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்திருக்கிறோம். இப்படி ஒரு கொள்கை அடிப்படையில நாம ஒரு கூட்டணி விடுதலை சிறுத்தைகளோட சேர்ந்திருக்கிறோம், முஸ்லீம் லீக் கட்சியோட சேர்ந்திருக்கிறோம், மனிதநேய மக்கள் கட்சியோட சேர்ந்திருக்கிறோம். இப்படி கொள்கை அடிப்படையில் இப்பதான் புதுசா இந்த தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணி அல்ல இது. ஆக இந்த கூட்டணிங்கிறது ஒரு 3 வருஷமா நம்ம ஒன்று சேர்ந்து தோழமையோடு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, விலைவாசிக்காக போராடி இருக்கிறோம், அதே மாதிரி மாணவருடைய பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம், நீட்டு பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம், விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறோம். ஆக இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து 5 வருஷமா, கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி, அந்த அடிப்படையில் தான் நம்ம தோழமையாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஆனால் அங்கே சேர்ந்திருக்கிறாங்க பாருங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவோடு இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியோடு சேர்ந்திருக்கிறாங்களே. இதே பிஜேபியை எவ்வளவு கேவலமாக திட்டணுமோ அந்த அளவுக்கு அங்கே அத்தனை பேர் திட்டினாங்க.
அதே மாதிரி அதிமுக பத்தி பிஜேபி கண்ணாமணியான திட்டி இருக்கிறது. அதிலும் குறிப்பா தாத்தாலி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அதே மாதிரி சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, முதலமைச்சருக்கு அறிவே கிடையாது, ஆக நிர்வாகமே என்னன்னு தெரியாது, முட்டாளு. என்னது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அன்புமணி தான் சொல்லுவார்கள், அன்புமணி தான் சொல்லுவார்கள் எல்லாம். ஆக இப்படிதான் பாருங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஆக இவ்வளவு அசிங்கமா கேவலமா பேசிட்டு முந்தா நாள் வரைக்கும் பேசிட்டு நேற்று போய் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. சரி, கூட்டணி தான் சேர்ந்திருக்கிறாங்கள, வேற ஒண்ணு வேணாம். இந்த நீட்டு, நீட்டுங்கிறது என்ன, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அடித்தளத்தில் நடுத்தர குடும்பத்தில், அதே மாதிரி ஏழை குடும்பத்தில், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் டாக்டர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுப்போ இந்த நீட்டு வந்ததுனால. கலைஞர் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, சிறுபான்மை சமுதாயத்திற்கு எல்லாம். அதனால நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நுழைவு தேர்வே ரத்து பண்ணாடத்துல ஒரு கலைஞர் அவர்கள், அதனால நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் டாக்டரா வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. ஆனா இப்போ அது இல்லாம போச்சு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரியலூர் பகுதியை சார்ந்த ஒரு மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார். ஆக ஸ்கூல்ல மிகப்பெரிய மதிப்பெண் எடுக்கக்கூடியவர், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடியவர். ஆக அவ்வளவு மதிப்பெண் எடுத்தும் இந்த நீட்டு வந்த காரணத்தினால அந்த மாணவியால் டாக்டர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அதே கவலையில் அந்த பெண், அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார். ஆக இதற்காகத்தான் அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு திமுக சார்பில் இப்போ தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்போ அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அது சொல்லியிருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நேற்றைக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள், பியூஷ் கோயலாம் பாருங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காரு பாருங்க, ஆக எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, நான் பேசுகிறது வேஸ்ட்டு நினைக்கிறேன், ஆக முடிவு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆக நேற்று வந்து நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த நீட்டை நிச்சயம் நாங்கள் கொண்டு வருவோம், பியூஷ் கோயல்னு சொல்லியிருக்கிறாரு, நிதின் கட்கரியும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த எட்டு வழிச்சாலை இருக்குது பாருங்கள், சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும், அதனால் எத்தனை விவசாயிகள் பாதிக்கு ஆளாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு, என்ன உத்தரவுன்னா, இந்த எட்டு வழிச்சாலை கிடையாது, நீ யார் இடத்துலேருந்து நிலத்தை அபகரிச்சிங்களோ அதெல்லாம் கொடுத்துடணும், அது ரத்து செய்யப்படுகிறது என்று திட்டவட்டமாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆக அந்த தீர்ப்பையை மீறி நேற்றைக்கு நிதின் கட்கரி என்ன சொல்கிறார்னா, நாங்கள் எட்டு வழிச்சாலையை போடுவோன்றார். ஆக இந்த எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு, பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இப்போ அங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆக இப்படி மக்களை ஏமாத்துற வகையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்க தவிர கொள்கை அளவில் அமைஞ்ச கூட்டணி அல்ல. ஆக சீட்டுக்காக மட்டும் அவங்க கூட்டணி சேரல, நோட்டுக்காகவும் சேர்ந்துருக்கிறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. நோட்டுன்னு எனக்கு இப்போ நினைப்பு வருது, இப்போ இந்த தொகுதியில் கூட தேர்தலுக்காக நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றிலிருந்து வந்துருச்சுல, எவ்வளோ வந்துச்சு அவங்க 2000 கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க, அவ்வளோதான் வாங்கினீங்களா, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கொடுக்கணும், அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்கிறாங்க அவங்க. ஆக ஏற்கனவே இப்படி கொடுத்து தான் நாம் ஆட்சிக்கு வர்றது கெட்டுப்போச்சு, அது கூட 1.1% தான் போன முறை தோத்தோம். ஆக போன முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 தேர்தலில் 690 கோடி ரூபா அவங்க ஓட்டுக்காக பணம் கொடுத்ததாக நான் சொல்லலை. நேற்றைய தினம் வீக்குன்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை, அதில் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது இன்கம் டேக்ஸ் வர ஒரு கம்பெனியில் போய் ரைடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரைடு பண்ணப்போ அங்கே டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஓபிஎஸ்க்கு, விஸ்வநாதனுக்கு, வைத்தியலிங்கத்துக்கு, அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்த வைத்தியலிங்கம், விஸ்வநாதன் இப்போ அமைச்சர்கள் இல்லை, அப்போ 2016 சொல்கிறேன், அவங்க மூலமாக 690 கோடி ரூபா பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட வீக் பத்திரிக்கை வெளியிட்டிருக்கு. ஆக இப்போவும் அதே பணத்தை வச்சு எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம், அதுக்காக நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, அது நம்ம பணம், நம்முடைய மக்களுடைய வரி பணம், நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. இன்னும் 2000 இல்லை, 20,000 வாங்குங்க, 2 லட்சம் வேணும்னு கேளுங்க. ஆ எவ்வளோ கொடுத்தாலும்
அந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும்னா இன்னைக்கு நீங்க கொடுக்கறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து போனாலும் அது உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம், ஆனா 5 வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் தயவுசெய்து நினைச்சு பாருங்க. ஆக ஏற்கனவே அந்த தவறு செஞ்ச காரணத்துல தான் 5 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆக மேலும் அந்த கஷ்டத்தை வரக்கூடாதுன்னா நீங்க ஒட்டுமொத்தமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க சிறப்பான வகையில ஆதரவு தரணும். இந்த மாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சில செய்திகளை சொல்லணும்னா, கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கடந்த 8 வருஷமாக பட்டா வழங்கப்படலை, அந்த கோரிக்கை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கழக ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக அது பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கு உரியவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாம்பாக்கம் சந்திப்பில் தினசரி போக்குவரத்து வாகன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நெரிசலை நாம் உடனடியாக தீர்த்து வைக்கணும்னா கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த பகுதியில் உடனடியாக ஒரு மேம்பாலம் அமைக்கின்ற அந்த முயற்சியில் நிச்சயமாக ஈடுபட்டு அதை நிறைவேற்றி தருவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாம் சொல்லியிருக்கிறோம், கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மகளிருக்கு 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் சிறு சிறு தொழில்கள் செஞ்சுக்கிறதுக்காக வழங்கப்பட இருக்கிறது. 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறோம். 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறோம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் எரிவாயு இந்த விலைகளெல்லாம் நிச்சயமாக நாம் பொறுப்பு கொண்டிருக்க பிறகு குறைக்க போகிறோம். இன்னொன்று முக்கியமானது, நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக தான் அணிந்திருந்த நகை நட்டுகள், குறிப்பாக தாலி, காதில் போடுற தோடு, மூக்கில் குத்துக்கிற மூக்குத்தி, இதெல்லாம் நீங்கள் போய் வங்கியில் போய் அடமானம் வச்சுருக்கிறீங்க. ஆக அதையெல்லாம் அதுக்கும் வர கடை அதுக்கு வட்டி வர கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆக அந்த வட்டியெல்லாம் ரத்து பண்ணி அந்த கடனையே முழுமையாக ரத்து செஞ்சு அதை அவர்களுக்கு மீட்டு தருவோம் என்ற அறிவிப்பை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்விக்கடன், அந்த கல்விக்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். இங்கே தாய்மார்கள் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க, அது முக்கியமாக இப்போ டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம், அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, சீரியல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த கேபிள் டிவி கட்டணத்தையும் பழைய நிலைக்கே கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆக இதையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மறந்துடக்கூடாது, நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் செல்வம் அவர்கள், அவருக்கு உதயசூரிய சின்னத்திலும், அதேபோல் இந்த தொகுதி திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருமை நண்பர் இதயவர்மன் அவர்களுக்கும் நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு உங்கள் அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.